இப்போது அமைச்சர் அவர்களை ஒரு சிசுடைய அட்டுமாறு அன்புடன் பணிவன் முறை கேட்டுக்கொள்கிறேன். ஹீரோ அவுட்ரீச் சார்பில் இந்த அருமையான புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய நிறுவனத்தினுடைய டிஜி திரு வெங்கடேஸ்வரர் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அண்ணாதுரை அவர்களுக்கும் திரு காமராஜ் திரு குருபாபு மற்றும் திருமதி காஞ்சனா உள்ளிட்ட என்னுடைய அலுவலர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை இங்கு வருகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சென்னையில் நடைபெறுகின்ற இந்த புத்தக பெருவிழா இந்த புத்தக கண்காட்சியானது ஒரு பாரம்பரியமும் மிக்கது. ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறப்பான இந்த புத்தக கண்காட்சி சென்னையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விழாவில் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகளை போற்றும் விதமாகவும் அதே போல 75வது சுதந்திர இந்தியா அதாவது சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் அதே போல சுதந்திரத்திற்கு பாடுபட்ட அன்சங் ஹீரோ என்று சொல்லக்கூடிய அறியப்படாத தலைவர்களை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மாணவர்களாகட்டும் அல்லது நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் அல்லது நம்மளுடைய பெரியவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள ஒரு மிக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியானது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சம்பவங்கள் இங்கு இருக்கிறது. ஒவ்வொன்றுமே சுயராஜ்யம் அல்லது திருப்பெருமை என்று முழங்கிய திலகரை பற்றி, தண்டி யாத்திரை பற்றி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பங்களிப்பு, அதே போல் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவருடைய பங்களிப்பு, இப்படி ஒவ்வொரு இயக்கத்தை பற்றியும் தொடர்ந்து இங்கே கிட்டத்தட்ட 94 ஸ்லைடுக்கு மேலே இங்கே வைத்திருக்கிறார்கள். ஒரு அருமையான முன்ன முயற்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியானது மக்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த கண்காட்சி. இந்த கண்காட்சியில் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இந்த வருடம் முழுவதுமே அமிர்த் மகா உற்சவ் அதாவது சுதந்திர இந்தியா 75வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த கொண்டாடத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த புத்தக கண்காட்சியில் இந்த கண்காட்சி இடம்பெற்றிருப்பது ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த புத்தக கண்காட்சியிலே நம்முடைய இந்த கண்காட்சியானது இடம்பெற்றிருக்கிறது. இதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து எங்களுடைய அலுவலர்களுக்கும் இதில் பங்காற்றிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைச்சர் அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருப்பதால் இப்போ உடனடியாக அவர்கள் புறப்படுகிறார். பேசினேன்